தந்தை மகன் தூயாவியாரும் பெயராலே நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் தாய் திருச்சபையானது பாஸ்கா காலத்தினுடைய ஆறாம் ஞாயிறை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றது. இன்றைய நாளிலே பாசங்கள் அனைத்தும் நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நண்பர்களாக வாழ்வதற்கு அழைப்பு விடுகின்றது. எனவே இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நண்பராக மாறுவதற்கு நாம் என்னென்ன காரியங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதனை இன்றைய பலியின் வழியாக நாம் தெரிந்து கொண்டு இறைவனுடைய நண்பராக நாம் ஒவ்வொருவரும் மாறுவதற்கு முற்படுவோம். அத்தோடு இந்த திருப்பலியை கல்லு கூட்டம் மற்றும் பிள்ளவிளை சமூகத்திலுள்ள ஒவ்வொரு இறை மக்களையும் இறைவன் கொடிய நோயாகிய இந்த கொரோனாவிடமிருந்து பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து அருள்வரங்களையும் ஆசிரியை பொழிவதற்காகவும் இப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, துய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. Yeah.
உயிர்த்தெழுதல் மறை நிகழ்வை பெருவிழாவாக கொண்டாடியது போல அவரது வருகையின் போது புனிதர்கள் அனைவரோடு மகிழ்ந்திருக்க நாங்கள் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரும் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாகிய உம்மை மன்றாடுகின்றோ. Thank you.
அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவேறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னதென்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள் வாக்கு.
பாஸ்கா காலம் ஆறாம் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பிக்கும் இந்த நாளிலே அன்பின் வழி இயேசுவின் நண்பர்களாகிட என்னும் மைய சிந்தனையிலே உங்களை சிந்திக்க அழைக்கிறேன். இறை இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, பாசமிகு குழந்தைகளை, நம்முடைய வாழ்விலே பல்வேறு நபர்களை நாம் தினந்தோறும் சந்திக்கிறோம். படித்தவர், படிக்காதவர், உழைப்பவர், உழைக்காதவர், சிந்திப்பவர், சிந்திக்காதவர், சிரிப்பவர், சிரிக்க மறுப்பவர், முயற்சி செய்பவர், முரண்டு பிடிப்பவர், பாசமழை பொழிபவர், தவறை சுட்டி காட்டுபவர், வாழ்விற்கு சுவை ஊட்டுபவர், வாழ்விற்கு சுமையாக இருப்பவர் என்று பல்வேறு நபர்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்களை எல்லாம் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்களிலெல்லாம் நாம் சிறந்த நண்பர்களை மட்டும் நாம் நண்பர்களாக தேர்வு செய்கிறோம். ஏன் இவர்களில் சிறந்த நண்பர்களை நாம் தேர்வு செய்கிறோம் என்று பார்த்தோம் என்றால், சிறந்த நண்பர் என்று எவ்வாறு நாம் சொல்வோம்? சிறந்த நண்பர் என்பவர் நிபந்தனைகள் எதுவும் விதிக்காமல் இருக்கக்கூடியவராக இருப்பார். சிறந்த நண்பர் என்று சொல்லக்கூடியவர் புகழையும் அழகையும் மட்டும் தன்னோடு பகிர்ந்து கொள்ளாமல் அவரிடம் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஏற்ற தாழ்வுகளையும் பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக இருப்பார். சிறந்த நண்பர் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய நண்பருக்கு நம்பிக்கை ஊட்டுகிறவராகவும் உற்சாகத்தை பகிரக்கூடியவராகவும் இருப்பார். சிறந்த நண்பர் என்று சொல்லக்கூடியவர் வானிலை போன்று எப்பொழுதும் மாறுபட்ட நிலையிலே இருந்து கொண்டிருக்க மாட்டார், மாறாக எப்பொழுதுமே சமநிலையோடு அவர் இருந்து கொண்டிருப்பார். இப்படி நண்பர்களை, சிறந்த நண்பர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். கலிப் ஜிப்ராம் என்ற ஒரு வல்லுநர் இவ்வாறு தன்னுடைய கவிதையிலே குறிப்பிடுகிறார். நண்பர் அல்லது நட்பு என்பது ஒரு வாய்ப்பு அல்ல, மாறாக அது இனிய பொறுப்பு என்று குறிப்பிடுகிறார். நட்பு என்பது ஆழமானது, அர்த்தம் நிறைந்ததாக இருக்கிறது. அந்த அர்த்தத்தையும் அந்த ஆழத்தையும் அவர் இவ்வாறு சுட்டி காட்டுகிறார். ஒரு நரம்பில்லா வீணை எவ்வாறு பயனற்றதாக விடுகிறதோ, அதுபோல நண்பர்களாகிய நீங்கள் இனிய பொறுப்போடும் கடமை உணர்வோடும் இல்லை என்றால் நீங்களும் நரம்பில்லா வீணை போன்று இருப்பீர்கள் என்று அந்த கவிஞர் தன்னுடைய கவிதை வரிகளிலே குறிப்பிடுகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், நண்பர்கள் என்ற உயர்ந்த நிலையை இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கிறார். ஏன் அவ்வாறு கொடுக்க வேண்டும், ஏன் அவ்வாறு கொடுத்தார் என்று பார்க்கின்ற பொழுது, பழைய ஏற்பாட்டிலே இறை பணியை செய்கின்ற ஒவ்வொரு நபர்களும் ஊழியர்கள் என்று அழைத்தார்கள், அழைக்கப்படுவது வழக்கம். மோசே, யோசுவா, இன்னும் தாவீது, பவுலடியார் என்று இவர்கள் எல்லாரும் தங்களை ஊழியர்கள் என்ற நிலைக்குத்தான் உயர்த்தி இன்றைய பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் அறிமுகம் செய்கிறார்கள். இவர்கள் தங்களை ஊழியர்கள் என்று நினைத்து அறிமுகம் செய்தாலும் இந்த ஊழியர்களுக்கென்று தனி இடம் இருக்கிறது, தலைவருக்கென்று தனி இடம் இருக்கிறது. இப்படி தலைவருக்கும் ஊழியருக்கும் இடையே நெருங்கிய தொடர்பில்லாத ஒரு நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம். தலைவன் ஊழியன் என்று சொல்கின்ற பொழுது அவர்களுக்கிடையே ஒரு நல்ல ஒரு உறவு நிலை இல்லாத ஒரு சூழ்நிலையைத்தான் பார்க்கின்றோம். தலைவனுடைய உணவு, உடை, இருப்பிடம் என்பது வேறாக இருக்கிறது. அதே போன்று ஒரு ஊழியனுடைய உடை, உறைவிடம் என்பது வேறு விதமாக இருக்கிறது. தலைவனுடைய கொள்கைகளிலும் செயல்பாடுகளிலும் வேறுபாடு இருக்கிறது. அதே போன்று ஊழியனுடைய கொள்கைகளிலும் செயல்பாடுகளிலும் வேறுபாடு இருக்கிறது. இப்படி ஒரு தலைவனும் ஊழியனும் என்று எடுக்கின்ற பொழுது அவர்களுக்கிடையே பல்வேறு வேறுபாடுகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசுவின் நற்செய்தியிலே எல்லாத்தை கடந்து நீங்கள் என்னுடைய நண்பர்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். அப்படி சொல்கின்ற பொழுது அங்கே எந்த ஒரு வேறுபாடும் காட்டப்பட மாட்டாது. எல்லோரும் ஒரு சமநிலையோடு பார்க்கின்ற ஒரு பார்வை தான் இந்த நற்செய்தி வாசகத்திலே இயேசு நமக்கு சுட்டி காட்டுகிறார். எனவே
இயேசு அங்கு ஒரு உறவு சமநிலையை ஏற்படுத்தி தன்னை ஒரு முன்னுதாரணமாக அவர் முன்னிறுத்துகின்றார். தன்னுடைய நண்பர்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு வேறு இல்லை என்றும் குறிப்பிடுகிறார். அதே போன்று நான் உங்களை நண்பர்கள் என்பேன் என்றும் இந்திய வாசகத்திலே அவர் மிகவும் சிறப்பாக சுட்டி காட்டுகிறார். இந்த அன்பைத்தான் அவர் தன்னுடைய வாழ்விலின் உச்ச நிலைக்கு கொடுக்கிறார். அவருடைய வாழ்விலே உயரிய நிலைக்கு தன்னுடைய உயிரை கொடுத்து அவர் சிறப்புற செய்கின்றார். பிறருக்காக உயிரை கொடுப்பதுதான் அன்பின் எல்லையாக இருக்கிறது என்பதை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து வாழ்ந்து காட்டுகிறார். அன்பு தான் தன்னையே முழுமையாக கொடுத்து வாழ்வினுடைய அர்த்தத்தையும் வாழ்வினுடைய முழுமையையும் அவர் தன்னுடைய வாழ்க்கையின் உச்ச நிலையையும் எடுத்து காட்டுகிறார். இன்றைய முதல் வாசகத்தை நாம் வாசிக்கிறோம். விருத்த சேதனம் செய்த கிறிஸ்தவர்கள், அதாவது யூதராய் இருந்து கிறிஸ்தவராய் மாறியவர்கள், பிற இனத்தவராய் இருந்து கிறிஸ்தவர்களாய் மாறியவர்களோடு நாம் எப்படி உறவு கொண்டு வாழ முடியும்? அவர்களோடு எப்படி நாங்கள் உறவோடு நாங்கள் வாழ்ந்து இந்த சமூகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று அவர்களுக்குள்ளேயே ஒரு சமரற்ற நிலை இருக்கிறதே நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அங்கு பேதுரு இயேசுவின் சீடராய் அங்கு தோன்றி இயேசுவினிடமிருந்து கற்றுக்கொண்ட அனுபவத்தை அவர் அங்கு மக்களுக்கு எடுத்துரைத்து அந்த மக்களை திருமுழுக்கின் வழியாக ஒரு சம உறவு நிலையை அங்கு ஏற்படுத்துகிறார். எனவே அங்கு ஒரு உறவு சமநிலை மலர்கிறது. எல்லாரையும் நண்பர்களாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கு நிலவுகிறது. எனவே கிறிஸ்து விட்டு சென்ற அந்த உறவைத்தான் நாம் இன்று செய்ய அழைக்கப்படுகிறோம். இவ்வாறாக இயேசு விட்டு சென்ற பணியை நற்செய்தியின் அடிப்படையில் சீடர்களும் அவருடைய பணியை செய்கின்றவர்களும் இன்று பல்வேறு இடங்களில் சமமான முறையிலே எந்த ஒரு நிபந்தனையுமற்றி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த பணியை நாம் ஒவ்வொருவரும் இன்று செய்ய வேண்டும் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய வாழ்வில் நாம் வாழ்ந்து வருகின்ற சூழலினுடைய யதார்த்தம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, கொரோனா எனும் தொற்று நோயினால் பல்வேறு இடர்பாடுகளின் மத்தியில் நாம் வாழ்ந்து வருகிறோம். பல்வேறு மக்கள் காயத்தோடும் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விட்டோமே என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நாம் அவர்களுக்கு இயேசுவின் நண்பராயிருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வியை நாம் முன்னிறுத்த வேண்டும். ஜார்க்கண்ட் மாநிலம் பாகோராவை சேர்ந்த ஒரு ஆசிரியர், தேவேந்திரா என்ற ஒரு ஆசிரியர், தன்னுடைய நண்பர் டெல்லியிலே பணி செய்து கொண்டிருந்தார். அவருக்கு திடீரென உடல் நலக்குறைவால் கொரோனா என்னும் தொற்றினால் பாதிக்கப்பட்டு அவர் கடைசி தருவாயில் இருந்து கொண்டிருக்கிறார். எப்படியாவது அவரை காப்பாற்றிவிட வேண்டும். அங்கு மருத்துவமனையில் உள்ளவர்கள் சொல்கின்றார்கள், ஆக்சிஜன் இல்லை, எனவே உன்னுடைய நண்பர் எப்ப வேண்டுமானாலும் தன்னுடைய வாழ்வை இழந்து விடலாம் என்று ஒரு செய்தியை இந்த தேவேந்திரா என்ற ஆசிரியருக்கு கொடுக்கிறார்கள். இவரும் பதட்டத்துடன் தன்னுடைய மாநிலத்திலே பல்வேறு நபர்களை சென்று சந்தித்து தன்னுடைய நண்பருக்காக ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரை விலக்கி வாங்கி 1400 கிலோமீட்டர் தூரம், அதாவது ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து டெல்லி மாநிலத்திற்கு சென்று இந்த ஆக்சிஜன் சிலிண்டரை கொண்டு சென்று தன்னுடைய நண்பருடைய உயிரை காப்பாற்றி விடுகிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இதுதான் ஒரு நல்ல நண்பனுடைய அடையாளம். புகழுக்காகவும் அலங்காரத்துக்காகவும் நண்பர்களை நாம் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே தன்னுடைய நண்பர் ஆபத்திலே இருந்து கொண்டிருக்கிறார், தன்னுடைய வாழ்வு இழந்தாலும் பரவாயில்லை என்று நினைத்து அவர் தன்னுடைய உடல்நிலை சரியில்லை என்ற பிறகும் இந்த கிலோமீட்டருக்கு தாண்டி சென்று அந்த நண்பரை சந்தித்து அவருக்கு உதவுகிறார் என்றால் அதுதான் ஒரு உண்மையான நட்பு. இத்தகைய நட்பை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பது தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே இத்தகைய நண்பரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இத்தகைய நண்பராக நாம் அடுத்திருப்பவருக்கு நல்ல ஒரு தோழனாக நண்பராக வாழ வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தகைய சூழல்களில் நாம் பிறருக்கு நல்ல ஒரு நண்பராக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கிறோம் என்பதையும் நாம் சிந்தித்து பார்ப்போம். நல்ல நண்பராக நாம் வாழ வேண்டும்.
நன்மையே எல்லாருக்கும் பொழிகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. எனவே நல்ல நண்பர்களாய் எல்லோரும் இருக்க இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் இப்பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் கேட்டருளியது போல நம்முடைய தாழ்வினையும் கண்ணோக்க அருள் புரிவாராக. நமது மன்றாட்டுகளை இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். அன்பு தந்தை இறைவா, திருச்சபையை வழிநடத்துகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். இந்த கொரோனா தொற்று காலத்திலே இறைவனுடைய ஊழியர்கள் அனைவரும் இயேசுனுடைய கரங்களாக திகழ்வதற்கு தேவையான அருளையும் ஆசீரையும் அனைவருக்கும் பொழிந்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, எமது நாட்டு தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். அன்பு ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்று காலத்திலே இக்கட்டான நிலையானது எமது சமூகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் ஒவ்வொரு தலைவர்களும் பொது நலன் கருதி, மக்களுடைய நலன் கருதி அனைவரும் உழைப்பதற்கு தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று ஆண்டவரே மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, கல்லுக்கூட்டம் பிள்ளவிளை இறை சமூகத்திற்காக ஜெபிக்கின்றோம். அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அனைவருக்கும் தேவையான அடிப்படை தேவைகளை இந்த ஊரடங்கு நாட்களிலே நீர்தாமே வழங்கி ஒவ்வொரு இல்லத்திலும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பதற்காகவும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்ல முறையிலே நிறைவு பெறுவதற்காகவும் அத்தோடு கொரோனா நோயிலிருந்து நல்ல ஒரு பாதுகாப்பினை கொடுத்து அனைவரையும் வழிநடத்துவதற்கு தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தை இறைவா,
கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று வருகின்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களை கவனித்து வருகின்ற ஒவ்வொரு நல்லுள்ளங்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வெகு சீக்கிரத்திலே நல்ல உடல் நலனை கொடுத்து தேற்றிடவும். இந்த சமூகத்திலே நிலவி வருகின்ற இந்த கொரோனா தொற்றானது இங்கிருந்து வெகு சீக்கிரமாக செல்வதற்கு தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று ஆண்டவரே மன்றாடுகின்றோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாக்கி இருக்கிறது என நீர் அறிவி, நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுகளை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இவ்வலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்திற்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையியல்பில் பங்கு பெற செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையாரை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீ
கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினா. எங்கள் மீட்பிற்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் வழங்கினா. எனவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை கொழித்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என்ற கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்ற மக்கூலியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது மறைமாவட்ட பரிபாலகர் பேராயர் அந்தோணி பாப்புசாமி, எல்லா திருவிளையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவரச் செய்திருளும். அன்பு ஆண்டவரே, எமது கல்லுக்கூட்டம் பிள்ள விளை இறை சமூகத்தை ஆசிர்வதித்திருளும். ஒவ்வொரு குடும்பங்களும் அன்பின் குடும்பங்களாக, ஆண்டவருக்கு உகந்த குடும்பங்களாக, ஆண்டவருடைய நண்பர்களாக மாறுவதற்கு தேவையான ஆற்றலை பொழிவீராக. உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோம் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடி வரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, ஆவியார் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோ. யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். சமரி விருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பெயர் பெற்றோம். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுதவுள்ள நான் தகுதியற்றவள், ஆனாலும் வார்த்தைகளுடன் சொல்லியருளும் என நான்மா நலமுடன். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிறைவாக வழிப்பதாக. நாளிலே நமக்கு சிறந்ததொரு மறைவிடை ஆற்றி நம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்காக ஜபித்தவர் திருத்தொண்டர் பிரைட் சிங் அவர்கள், பாகோட்டு பங்கினுடைய கிளை பங்காகிய நெல்லிக்காவளையை சார்ந்தவர் திருத்தொண்டர் இன்றைய நாளிலே இங்கு வந்து சிறந்ததொரு மறைவிடையை வழங்கியமைக்காக நம் அனைவரும் சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, வருகின்ற திங்கள் கிழமையிலிருந்து அரசானது
முழு ஊரடங்கை அறிவித்திருப்பதால் அனைவரும் உங்களுடைய இல்லங்களிலே பாதுகாப்பாக இருக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு ஜப உதவி எப்பவும் தேவைப்பட்டாலும் உடனே நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளவும். நந்தி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு பெற செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கி இருக்கவும் வேண்டுகின்றோ. பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இயேசுவின் நண்பராயிட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. Alleluia, Alleluia. இறைவனுக்கு நன்றி. Alleluia, Alleluia. தீமைகளில் இருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். ஆமேன்.
Amen.